வணக்கம். நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் ஐயுபேக் நோமன்க்ளேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஐயுபேக் நோமன்க்ளேச்சர் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வி கம் அக்ராஸ் அன் டேர்ம் கால்டு ஐசோமர்ஸ். அது என்னது ஐசோமர்ஸ்? ஸோ அப்போ ஐசோமர்ஸோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஐசோமர்ஸ் ஆர் ஐசோமெரிசம் இஸ் அ ஃபினோமினான் இன் விச் மோர் தென் ஒன் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஒரு பல காம்பவுண்ட் கெமிக்கல் ஃபார்முலா ஒன்றா இருக்கும், பட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். ஸோ அதான் சிம்பிளாக சொல்லுவாங்க, சேம் கெமிக்கல் ஃபார்முலா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சேம் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆர் ஐசோமர்ஸ். இது ரெண்டும் ஐசோமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், 1 குளோரோப்ரோபைன், 2 குளோரோப்ரோபைன் ரெண்டுமே ஐசோமர்ஸ். இது ரெண்டும் ஐசோமர்ஸ். எப்படி? ஒரே கெமிக்கல் ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்குமே, பட் இந்த குளோரின் வந்து இது 2 குளோரோப்ரோபைனில் ரெண்டாவது கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இங்கே ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் தான். ஸோ 1 குளோரோப்ரோபைன், 2 குளோரோப்ரோபைன் ரெண்டுமே ஐசோமர்ஸ். அப்போது நாம் ஐயுபேக் நோமன்க்ளேச்சரில் பார்த்துட்டு இருக்க ஹோமோலோகஸ் சீரியஸ் ஆகிய ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். ஸோ இந்த ஹோமோலோகஸ் சீரியஸோட ஐசோமர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்ன ட்ரிக் என்ன, என்ன ஷார்ட்கட் என்ன, எஸ்பெஷலி ஆல்கேன்ஸுடைய ஐசோமர்ஸ் ஃபார்முலா என்ன, என்ன ஷார்ட்கட் என்ன, அந்த ஐசோமர்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரா பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ ஆல்கேன்ஸுடைய ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆல்கேன்ஸுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னது? CnH2n+2. ஸோ இதில் ஃபார்ம் ஆகிறது தான் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் அப்படின்னு போகக்கூடிய ஆல்கேன்ஸ். அப்போது மீத்தேன் வந்து ஒரு கார்பன் இருக்கும், இது ஐசோமர் ஃபார்ம் பண்ண வாய்ப்பே இல்லை. தென் ஈத்தேன் வந்து ரெண்டு கார்பன் இருக்கும், இது ஈத்தேன். ஸோ அப்போ இதுலேயும் ஐசோமர் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை. ப்ரோபேனில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கார்பன் எடுத்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணாலும் சேம் தான், இந்த கார்பன் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணாலும் சேம் தான். அப்போது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், ஸோ இது மூணும் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்போ ஐசோமர்ஸ் 4th கார்பன்லேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது பூட்டேன்லேருந்து. C4H10, C5H12, C6H14, C7H16. அப்போது பூட்டேன், பென்டேன், எக்ஸேன், எப்டேன், 4 to 7. அப்போ 8, 9, 10 என்னாச்சு பார்ப்போம், பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், இதுக்கு மூணுமே ஐசோமர் ஃபார்ம் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பூட்டேன், இந்த பூட்டேன், பென்டேன், எக்ஸேன், எப்டேன், அதாவது 4 கார்பன்லேருந்து 7 கார்பன் வரைக்கும் எத்தனை ஐசோமர் ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஃபார்முலா, என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன், 7 கார்பன், 4 to 7, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2n-4+1. இப்போ சப்போஸ் என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் கார்பன். இப்போ 2n-1, நம்ம பூட்டேனுக்கு பாருங்களேன், பூட்டேன் வந்து 4 கார்பன்ஸ், 2n-1னா இது எப்படி போடுறது, 2 4-4 0+1. அப்போ 2 anything power 0 1. இப்போ 1+1 2. அப்போ எத்தனை ஐசோமர் ஃபார்ம் பண்ணும், 2 isomers ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பென்டேன் பாருங்க, பென்டேன் வந்து 5 கார்பன் இல்லையா, அப்போ 5-4 2 power 1+1. இப்போ 2 power 1 எவ்வளோ, 2 2+1 3. அப்போ பென்டேன் அதாவது 5 கார்பன் இருக்குது, 3 isomer ஃபார்ம் பண்ணும். எக்ஸேன் பாருங்க, எக்ஸேன் 2 power 6-4 2+1 = 2 power 2 எவ்வளோ, 4 4+1 5, 5 isomers ஃபார்ம் பண்ணும் எக்ஸேன். தென் எப்டேன் அதாவது 7 கார்பன், 9 isomer ஃபார்ம் பண்ணும். அப்போ 8, 9, 10 அந்த கார்பனுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலாவில் அது கொஞ்சம் வேரி ஆகும், அதையும் இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ 8 கார்பன், C8னா ஆல்கைன் எத்தனை இருக்கும், (2+2) அதானே, CnH2n+2. அப்போது 18 ஹைட்ரஜன், 9னா 20 ஹைட்ரஜன், 10னா 22 ஆக்டேன், 8 கார்பன் இருக்குது. அப்போ 8 கார்பன் இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 power n-4+2, அவ்வளோதாங்க. 9 கார்பன் இருந்தால் 2 power n-4+3. 10 கார்பன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், 2 power n-4+1 (+10), அவ்வளோதான் இதாங்க ஃபார்முலா. இப்போ 8 கார்பன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்ளை பண்ணுங்கள், 8 8-4 4 2 power 4 plus
2. அப்ப 2 பவர் 4 எவ்வளோ? 16. 16 பிளஸ் 2 18. அப்போ 8 கார்பன் இருந்தால் 18 ஐசோமர் ஃபார்ம் பண்ணும். இப்போ 9 கார்பனுக்கு பாருங்க, 2 பவர் 9 மைனஸ் 4, அப்போ 2 பவர் 5 பிளஸ் 3, கவனிச்சு 32 பிளஸ் 3, அப்போ பாருங்க 9 கார்பன் இருந்தால் 35 ஐசோமர் ஃபார்ம் பண்ணுது. இப்போ 10 கார்பன் இருந்தால் என்ன பண்றது? 10 மைனஸ் 4 6, அப்போ 2 பவர் 6 பிளஸ் 1 பிளஸ் 10 ஈக்குவல் டு 75 ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணும். சார் இதாங்க ரொம்ப சிம்பிள் ட்ரிக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஐசோமர் ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது என்ன தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐசோமர்ஸை ட்ரா பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம், பூட்டேன் பென்டேன் இதெல்லாம் வந்து எப்படி ஐசோமர்ஸை ட்ரா பண்ணுறது. ரெண்டு ஐசோமர்னா ரெண்டு ஐசோமர் எப்படி ஃபார்ம் பண்ணும்? இப்போ 18 ஐசோமர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 18 ஐசோமர் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது? ஸோ இதான் ட்ரிக்கி ஒரு ஃபார்முலா. இது டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது இருக்காது. ஸோ இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸை நம்ம எவ்வளோ ஃபார்ம் பண்ணுறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சா ஈஸியாக நம்ம ஐசோமர்ஸையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட ஸ்கூல்மேட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ்.